அணிய வேண்டும். திருச்சியில் மழை பெய்ய வாய்ப்பு, திருநெல்வேலியில் வெயில் அடிக்க வாய்ப்பு, திருவண்ணாமலையில் குளிர் அடிக்க வாய்ப்பு. குளிர்னா குளிர் இல்லை, மழை பெய்யும். என்ன சொல்வது, மழை பெய்யும் சுட்டுவேஷன் வரும். வணக்கம், நான் தன்மை அறையில் இருப்பது நான் மாஸ்க் அணியவில்லை. நீங்கள் கட்டாயமாக மாஸ்க் அணிய வேண்டும் மற்றும் அப்பப்பொழுது சானிடைசர் பயன்படுத்த வேண்டும். அப்பப்பொழுது நாள் 2 நிமிஷத்திற்கு ஒரு தடவை இல்லை, 1 மணி நேரத்திற்கு ஒரு தடவை பயன்படுத்த வேண்டும். வணக்கம், இன்றைய முக்கிய செய்திகள். திருச்சியில் மழை பெய்ய வாய்ப்பு, திருநெல்வேலியில் வெயில் அடிக்க வாய்ப்பு, திருவண்ணாமலையில் குளிர் அடிக்க வாய்ப்பு. பார்த்தா அப்படி தெரியல, இன்னைக்கு திருவண்ணாமலையில் வெயில் அடிக்கும் போலதான் இருக்கு. அப்புறம் எங்கள் ஊரில் நிறைய பேருக்கு கொரோனா வந்துடுச்சு, உங்கள் வீட்லேயும் உங்கள் ஊர்லேயும் வந்திருக்கும். அதனால் எப்பொழுதும் வீட்டை விட்டு வெளியே போகாதீர்கள். அந்த மாதிரி போகிற சுச்சுவேஷன் வந்துடுச்சுன்னா போயிட்டு வந்த பிறகு சானிடைசர் வச்சுக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க. ரசாயன கழிவினால் விஷமாக மாறிய புனித நீர், சாரி நதி, ரேஷன் கடைகளுக்கு மாத்திரை, ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெய்ந்தது கனமழை, நீட் தேர்வு ஹால் டிக்கெட் வெளியீடு, ஐபிஎஸ் அதிகாரிக்கு கொரோனா, ஆன்லைன் ரம்மிக்கு தடை கூறி வழக்கு, ரூபாய் 1.15 கிடத்திய ரூபாய் 1.1 தங்கத்தை கிடத்திய தம்பதியரை கைது, சாரி ரூபாய் 1.1 கோடி தங்கம் கிடத்தியவரை போலீசார் பிடிப்பு, வளர்ப்பு தந்தையை அடித்து கொலை, 20 ஆண்டுகள் பின் கைது, போலீஸ் கைது பண்ணியிருக்காங்களாம். 26 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன வேலை? கொரோனாவிலிருந்து விடுதலை பெற்றவர்கள், அதாவது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு வந்தவங்க கிட்டத்தட்ட 500,000 பேர். வணக்கம், இன்றைய செய்திகள் முடிவடைந்தது. நாளை மீண்டும் செய்தியில் சந்திப்போம். டாடா, பை பாய், சி யூ. வணக்கம், நாளை சந்திப்போம். சானிடைசர் போட்டுன்னு வெளியே போங்க, போடலனா உங்ககிட்ட கொரோனா வந்துருங்க. டாடா, பை பாய், சி யூ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நான் படிக்க தெரியாமல் படிச்சுட்டு இருந்தேன் சும்மா. இது வந்து நியூஸ் ரீடிங் ஆகட்டும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை, சி யூ.